கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு நன்றி அறிதலான ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் கூடி ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தந்தார். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இல்லத்திலிருந்து இந்த ஆராதனையை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 7/6/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் பெத்தேல் ஃபுல் காஸ்பல் சபை ஐக்ரோட் மாரிக்கும் கோலார் தங்கவையில் உள்ள திருச்சபையில் ஆராதனை நாம் இந்த ஆன்லைன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வீடுகளிலிருந்து இதை பார்த்து ஜபத்துடனே ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனை காரணமாக நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை ஆராதனைக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அமோகமாக இரட்டத்தினியாய் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒரு பாடலுடன் கூடி நாங்கள் துவங்குகிறோம். தேவ வார்த்தையும் கனப்படுத்தி ஆசீர்வதியும் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பட்டயத்தை எடுப்போம், சர்வாயுதத்தை
இயேசுவுக்காய் யுத்தம் செய்துவோம். இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர்த்தெழுந்தாரே. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர்த்தெழுந்தாரே. ஒருவேளை ஆலயம் இப்படியாக மூன்று மாத காலமாக இல்லை என்று நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது. ஏசியாவின் புத்தகம் 26 அதிகாரத்துல நாம் இதை வாசிக்கிறோம். நம்முடைய உறுதி எப்பொழுதும் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகினால ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 26 அதிகாரம் இந்த 3 வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உம்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர். ஏன்னா கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகு மட்டும் இடிய பண்ணுவார். ஆகினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உறுதி, ஏன்னா சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். வாசல்கள் மூடப்பட்டிருக்கலாம், 3 காலமாக வாசல்கள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒரு நாளில் ஆண்டவர் நிச்சயமா திறப்பார். அதுதான் நாம நெக்ஸ்ட் 14th சண்டேல இருந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நடக்கும், அது குறித்து நான் பின்னால சொல்லுவேன். ஆகினால உறுதி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய விசுவாசத்துல நமக்கு உறுதி இருக்கணும். ஏன்னா ஒருவேளை ஆலயம் இல்லையே என்று நம்பிக்கை எல்லாம் இழந்து போகக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உறுதியில உத்தமமாய் நம்ம நிக்கணும். அதுதான், ஒருவேளை ஆலயம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய இல்லங்களிலிருந்து நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிட முடியாது. எபிரேயர் எழுதின நிருபத்துல கூட நாம் அதை வாசிக்கப்படும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது என்பதை கூட நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆலயம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய உறுதி எப்பொழுதும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது நிலைத்திருக்க வேண்டும். அது நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆகையினால நாம் எபிரேயர் எழுதின நிருபத்தில் 3 14 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஐயா, 3 அலை இல்லையே என்று உறுதி தளர்ந்து போய்விட்டதா? இல்ல, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய உறுதி ஒரு நாளும் தளர்ந்து போகாது, நம்முடைய விசுவாசம் தளரக்கூடாது. நம்ம ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்தோம். அலையும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீடுகளில துதிக்கிறோம், இப்படிப்பட்ட ஆன்லைன் மூலமாக தேவ வார்த்தைகளை கொஞ்ச நேரமாக கேட்கிறோம். இப்படியெல்லாம் நம்முடைய உறுதி அப்படி இருக்க வேண்டும். ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையந்தோம், அதாவது முடிவு வரையந்தோம், உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முடிவு வரையந்தோம் நமக்குள்ளே ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார், நிலைத்திருக்கணுமா? ஆகையினாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான், 33 வசனம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனாலும்
திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆகினால நம் உலகத்தை ஜெயித்திருக்கிறோம், வென்றிருக்கிறோம். அப்ப எப்படி வெல்ல முடியும்? நம்ம பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மாலையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இப்படி நாம் இந்த ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்க, ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்தில உறுதியாய் இருங்கள். இந்த மூன்று காரியங்களை பார்க்கிறோம். ஆனா லாஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜபத்துல என்னதான் வரட்டும், வியாதி வரட்டும், வருத்தம் வரட்டும், இது வாசல்களை மூடி வைக்கட்டும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், இந்த வெட்டுக்கிளிகளுடைய காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம உலகமே இன்னைக்கு அசைந்து பயந்து கொண்டிருக்கு. எல்லாம் வேதத்துல எழுதப்பட்ட காரியம் தான், வெளியிலிருந்து எங்கிருந்து வராது. அதனால எல்லாம் வேதத்தை அறிஞ்சிருக்காங்க, புரஜாதியாரும் படிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் உள்ளத்துல ஒரு பயம் இருக்குது, ஐயோ வேத புத்தகத்துல, ஐயோ பைபிள்ல இப்படி எழுதியிருக்குதாமே என்று அவர்கள் வாசிக்கிறாங்க, வாசித்து அதை புரிந்து கொள்ளுகிறாங்க. ஆகினாலதான் இன்னைக்கு பார்க்கப்படும் பொழுது பார்வனுடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதனை செய்ய விடவில்லை. 8வது வாதையாக அந்த வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அனுப்புகிறார் என்பதை பார்க்கிறோம். ஐயா, ஆகையினால இன்னைக்கு எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய உறுதி எப்படி இருக்க வேண்டும்? ஜபத்துல நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும், ஆனா ஜபத்துல உறுதியா நம்ம தரித்திருக்கணும். எப்பவுமே நான் இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள், வேலை இல்லாத சூழ்நிலைகள், இதை குறித்து யாருக்கு பாரம் இருக்கிறது? தேவதாசர்களுக்கு பாரம் இருக்கிறது. ஐயா, வேலைக்கு போக முடியாத எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு, அவர்களுக்கு சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஐயா, எங்கேயும் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை. எப்படி அவர்கள் உணவு அருந்த முடியும்? எப்படி வாழ முடியும்? பொருளாதாரம் எல்லாம் குறைந்து போயிருக்கிறது. என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்காங்க, என்னவெல்லாம் தடை போட்டு கொண்டிருக்காங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை, ஆனா கர்த்தர் தான் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார். நம்மை மாத்திரமல்ல, அனைத்து பிள்ளைகளையும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கணும். இந்த கொரோனா வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே. அதுக்காக தான் நாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த காரியங்களை, பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமா செய்யணும். நமக்கு மாத்திரம் நாம ஜெபித்துக் கொள்ளாதபடி நம்ம மற்றவர்களுக்காய் கூட, உலக நாடுகளுக்காய் கூட ஜெபிக்கணும். இந்தியாவுக்காக ஜெபிக்கணும், இந்தியாவில் உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்கெல்லாம் வேதத்தை படிச்சிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அறிஞ்சு கொண்டிருக்காங்க, அமைதியா இருக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல அவங்க பேசணும், பார்வோனுக்கு இப்படியெல்லாம் நடந்ததாமே, வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அது உண்மையான வார்த்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினால நீ நான் செய்ய வேண்டியது ஜபம். இவைகளிலிருந்து ஒரு விடுதலை ஆகணும். வேலை இல்லாத திண்டாட்டத்திலிருந்து எவ்வளவு கஷ்டப்படுகிற பிள்ளைகள், அனுதினமும் வேலைக்கு சென்றால்தான் உங்களுடைய வீடுகளில் உணவு. இப்படி எத்தனை பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கார்கள். வியாதி ஒரு பக்கத்துல, கஷ்டம் ஒரு பக்கத்துல, குடும்பம் ஒரு பக்கத்துல, பிள்ளைகள் ஒரு பக்கத்துல, கண்ணீர் ஒரு பக்கத்துல. ஐயா, எதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் நம்முடைய உறுதியை மாத்திரம் நாம விடக்கூடாது. ஆண்டவர் நிச்சயமா ஒரு நாள்ல சகலத்தையும் மாற்றுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால இந்த உறுதி எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பது நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான ஒரு காரியம் என்பதை பார்க்கிறோம். ஆகினால யூதாவின் புத்தகத்துல, நம் யூதா எழுதின பொதுவான இந்த நிருபத்துல, அதாவது 20வது இந்த வசனத்தை நாம் வாசிக்கப்படும் பொழுது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. ஐயா, நாம் என்ன செய்ய வேண்டும்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி. அப்பா, நாம ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் பரிசுத்த ஆவியில நிறைந்து நம்ம ஜபம் பண்ண வேண்டியவர்களா, அனுதினமும் ஜபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். விசேஷமா இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், இதுல நாம களி கூற வேண்டும். இதுல நிச்சயமாகவே வீடுகளில் இருந்தாலும் பரவாயில்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால இந்த உறுதி நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணுங்க என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தளர்ந்து போகக்கூடாது, உறுதியில உத்தமனா இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் உயர்த்துவார், அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பார். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம பார்த்து நம்ம ஜெபிக்கணும். எல்லா நாவுகளிலும் இன்றைக்கு வேதத்துல போடப்பட்ட வார்த்தை தான், கொள்ளை நோய் வந்திருக்கிறது, வெட்டுக்கிளிகள் வந்திருக்கு, இதை சொல்லுகிறது. நம்ம பார்க்கும்போது நாம எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். ரோமர் 12:12 சொல்லப்பட்ட வண்ணமாய் மூன்றாவது காரியம் ஜபத்துல உறுதியாய் தரித்திருந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி அடைவோம். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை தேவன் கனப்படுத்துவார். வருகிற வாரத்தில், அதாவது 14/6/2020 கர்த்தர் சித்தமானால் திருச்சபை காலையில 8:30 இங்கே நாங்கள் திறந்து ஆராதனை நாம் செய்யலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது, அதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது 8:30 இந்த காலையில ஆராதனை துவங்கும். எல்லாரும் மாஸ்க் அணிந்து கொண்டு வரணும். அது மாத்திரமல்ல, 1 மணி நேரம் மாத்திரம்தான் ஆராதனை நடக்கும். ஏன்னா அன்றைக்கு சில செட்டப்புகள் எல்லாம் நாம் செய்யணும். இன்னும் ஆர்டர்ஸ்கள் எப்படி வருது, என்ன வருது, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கொண்டு துரிதமா வாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள ஆராதனை முடிக்கலாம். ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் அதை திறந்து, மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதை திறந்து விடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் அடைத்ததை மனிதனால் திறக்க முடியாது. நோ மேன் ஷட் தி டோர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவரை உண்மையா திறந்து விட்டா அது ஒருவனால பூட்ட முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், 14 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 இங்கு ஆராதனை இருக்கும். இடைப்பட்ட மத்திய நாளில் 8 ஒருவேளை நமக்கு இந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆனாலும், இடைப்பட்ட நாளில் எந்த பைபிள் ஸ்டடியோ இல்லை உபவாச ஜபமோ கிடையாது. முதல்ல நம்ம சண்டே வருவோம், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாரே. எல்லாம் வரும் பொழுது ஒவ்வொருவரும் மாஸ்க் அணிந்து கொண்டு வரணும். கூடுமானால் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் கூட நீங்கள் ஒரு தண்ணீர் கொண்டு வந்து விடுங்க உங்களுக்கு என்று. அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒருத்தரோடு ஒருத்தர் கரங்களை கொடுத்து அப்படியெல்லாம் இப்பொழுது இருக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு சற்று தவிர்க்க வேண்டிய ஒரு சில, நீங்கள் பேசினால் தூரம் நின்று 2 மீட்டர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களிலிருந்து பேசிக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 மணி நேரம் மாத்திரம் அனைவரும் வந்து பங்கு கொள்ளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். திருமண அறிக்கை, அதாவது 10906 சுபாஷ் நகர், ராபர்ஷன்பேட்டை, கேஜேபிள் வசிக்கும். வசன் மோசஸ் பிரதா இவர்களின் குமாரன் ஜாபேஸ் என்கிற வரனுக்கும், அதுபோலவே ஆசன் ரோட் 2nd Cross அர்சிக்கரே தாலுக் ஆசன் டிஸ்ட்ரிக்ட்ல வசிக்கும் திரு ராபர்ட் மணி அவர்களின் குமார்த்தி ரெபேக்கா என்கிற வதுவைக்கும் திருமணம் நடைபெற இருப்பதால், இதில் யாருக்காவது நியாயமான இணையக்கூடாத தடைகள் இருக்கும் என்றால் அதை இப்பொழுதே எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவும், இல்லை என்றால் இனி ஒருபோதும் ஒருவரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. இது 2வது ஆன்லைன் திருமண அறிக்கையாய் இருக்கிறது. அதுபோலவே 3வது ஆன்லைன் திருமண அறிக்கையாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த லாக்டவுன் COVID-19 இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற அப்படின்னால சபையில போர்ட் மீட்டிங் மூலமாக அனைவரிடத்தில் நம்ம பேசி இந்த 2 அறிக்கையும் திருமண அறிக்கையும் இந்த பேன்ஸ் 2 நாங்கள் இன்றைக்கு இந்த அது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அதை நாம் தெரியவைத்திருக்கிறோம். ஆகினால தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நம்ம தொடர்ந்து அநேக காரியங்களை தேவ சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அது நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு ஆராதனையில் நான் சொன்ன வண்ணமாக எதையெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டுமோ அதை கடைபிடித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகினால் ஆண்டவருக்காக நாம் யுத்தம் செய்வோம்.
அழைக்கிறார். இயேசு உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் அவர் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கீழே ஒரு தலைமுடி விழ வேண்டும் என்றால் அதற்கு கணக்கு இருக்கிறது. ஆகினால இந்த வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துவார், அனௌன்ஸ்மெண்ட்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தேவன் செய்வார். ஆகினால மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பட்டயமோ பட்டினியோ எது வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. ஜபத்தில் தரித்து நிற்கும் துன்பமோ தொல்லையோ அழுகையோ வல்லமையோ நடப்பதோ வருவதோ அன்பு ஒரு நாள் மாற்ற முடியாது. செய்ய அழைக்கிறார் ரத்தம் சிந்த அழைக்கிறார். மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பட்டினியோ பட்டயமோ ஒன்றும் செய்யாது. துன்பமோ தொல்லையோ அழுகையோ வல்லமையோ நடப்பதோ வருவதோ அன்பை மாற்றாது. அழைக்கிறார் இயேசு உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறார். அழைக்கிறார் மீட்பர் உன்னை ரத்தம் சிந்த அழைக்கிறார். தக்க மனிதன் யார் என்று தேடும் தேவனை நீ சந்திப்பாயா? எந்த காரியம் நிறைவேற செல்பவன் யார் என்று கேட்கும் தேவன் உன்னை அழைக்கின்றார். மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பட்டயமோ பட்டினியோ ஒன்றும் செய்யாது. துன்பமோ தொல்லையோ அழுகையோ வல்லமையோ நடப்பதோ வருவதோ அன்பை மாற்றாது. அழைக்கிறார் இயேசு உன்னை யுத்தம் செய்ய அழைக்கிறார். அழைக்கிறார் மீட்பருண்ண ரத்தம் சிந்த அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே, காலை ஆராதனைக்காக இந்த சுருக்க தியானங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த அன்பின் ஆசீர்வாதத்தை கட்டளிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல நெக்ஸ்ட் வீக் 14th June சண்டே மார்னிங் 8:30 இந்த ஆராதனை துவங்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல கர்த்தர் கிருபை செய்வார். இதை கேட்டு ஒவ்வொருவரும் பயனடைந்து ஜபத்தில் உறுதியாய் தரித்து நின்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜபத்துடனே வேண்டி கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உனக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களில் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களோடும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக, ஆமீன்.